பொதுமான இந்த காலை வேளையிலே இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மதம் தாண்டி சாதியை தாண்டி மனிதர் என்கிற ஒரே பார்வையில் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிற இந்த சபையிலே காலை வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துறையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். ஒரு அற்புதமான நிகழ்வை இந்த கம்பம் மாநகரம் கையில் எடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட கம்பம் நான் வந்து 5-6 வருடங்கள் ஆகிவிட்டது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கு நான் சிறிய வயதாக இருந்தாலும் சென்றது உண்டு. ஆனால் மொத்த தமிழகத்திலேயும் சமய நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஊராக இந்த கம்பமாம் நகரம் திகழ்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் விண்ணர் அலிம் அவர்களும் சரி, அதை போன்று பசுமை செந்தில் அவர்களும் சரி, இது போன்ற தன்னார்வலர்கள், அதாவது மதம் என்பது ஒரு மனிதனை பண்படுத்துவதற்காக வந்ததே ஒழிய நம்மை பிரிப்பதற்காக மதமோ சாதியோ கிடையாது என்கிற அந்த உணர்வை இங்கு நாம் மேலோங்க செய்கின்றது. ஏனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களிலே சிறந்தவர் யார் என்றால், யார் பிறருக்கு அதிகம், மக்களுக்கு யார் அதிகம் புரோஜனம் தருகிறாரோ அவர்தான் மக்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள். அப்ப ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மதிக்க வேண்டும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு புரோஜனமான முறையில் வாழ வேண்டும், இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையிலே இன்று ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்த தேனி மாவட்ட தன்னார்வலர்கள் நன்சை உத்தமபாளையம், அதே போன்று செந்திலண்ணன் அவர்களுக்கும், அதே போன்று எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விண்ணர் அலிமன்னன் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய அத்தாய் அரபிக் கல்லூரி கம்பமெட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு சேவைகளை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களிலே ஒரு சமய நல்லிணக்கத்தோடு எல்லா நபர்களையும் ஒருங்கிணைக்கும் விதமாக பல்வேறு சேவைகளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் கையில் எடுப்போம். அல்லாஹு தாலா அதற்கு உதவி புரிவானாக என்ற இந்த ஒரு அற்புதமான வேலையில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த சிவனடி அந்த ஆசிரமத்தை சார்ந்த அத்தனை நபர்களுக்கும் மற்றும் உண்டான தன்னார்வலர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.